Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. புது வருடம் பிறந்து 2 மாதங்கள் ஓடிவிட்டன. எந்த புது சர்ச்சையும் கிளப்பாமல் இருக்கிறாரே நித்யானந்தா என நாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே இதோ வந்துவிட்டேன் என வண்டியில் ஏறியிருக்கிறார் நித்யானந்தா. தன்னுடைய கைலாசா தேசம் குறித்து எழுதப்பட்ட புத்தகத்தை ஐநாவில் பலருக்கும் விநியோகித்து வரும் நித்தி, கைலாசாவுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துவிட்டது பார்த்தீர்களா என உருட்டத் தொடங்கியிருக்கிறார். அந்த புக் அரசியலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபலங்களும் சிக்கி சுட சுட அல்வா வாங்கி இருப்பதுதான் ஹைலைட். நித்யானந்தா உருவாக்க இருக்கும் கைலாசா தேசத்தின் பிரதிநிதிகள் அவ்வப்போது ஐநாவின் பல்வேறு சார்பு குழுக்கள் நடத்தும் கூட்டங்களில் பங்கேற்பதும், அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு எங்களை ஐநாவே அங்கீகரித்து விட்டது என உதார்விடுவதும் வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17 கென்யா தலைநகர் நைரோபியில் நடந்த சர்வதேச இளைஞர்கள் சுற்றுச்சூழல் பேரவை கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு சென்றிருக்கிறார்கள் கைலாசா பிரதிநிதிகள். நம்மிடம் பேசிய பிடதி ஆசிரமத்தின் முன்னாள் நிர்வாகிகள் சிலர் தான் உருவாக்கியதாக கூறும் கைலாச தேசத்திற்கு அங்கீகாரம் பெறும் முயற்சியில் ஐநாவையே தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகிறார் நித்யானந்தா. ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு சார்பு குழுக்களின் கூட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் நடைபெறுகின்றன. அதில் பங்கேற்பதற்கு பதிவு பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலே போதும். அமெரிக்காவிலும் ஜமைக்காவிலும் சிவில் சொசைட்டி அமைப்பாக பதிவு பெற்றதுதான் கைலாசா யூனியன். ஆனால் அதை ஒரு நாடாக வெளிக்காட்டிக் கொண்டு அந்த கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள் நித்யானந்தாவின் சிஷ்யர்கள். அதையே விளம்பரப்படுத்தி ஐநாவிலேயே நாங்கள் பங்கேற்றுவிட்டோம், எங்களையும் ஒரு தேசமாக உலக நாடுகள் சபை அங்கீகரித்து விட்டது என பொய்யை பரப்புகிறார்கள். நைரோபி நகரில் நடந்த இளைஞர்கள் சுற்றுச்சூழல் பேரவை கூட்டத்திலும் அதையேதான் செய்திருக்கிறார்கள். ஐநாவின் மனித உரிமை, கலாச்சாரம், மொழி, மத உரிமை உள்ளிட்ட விவாதங்களில் பங்கேற்று தங்களுடைய ஆய்வறிக்கைகளை பதிவு பெற்ற அமைப்புகள் சமர்ப்பிக்கலாம். சமீபத்தில் கூட வறுமை ஒழிப்பு தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது கைலாசா யூனியன். அதை கடந்த பிப்ரவரி 9 தங்களுடைய வெப்சைட்டில் ஐநா வெளியிட்டவுடன் பொதுவெளியில் விளம்பரப்படுத்தி அங்கீகாரம் தேடிக்கொள்ள பார்க்கிறார் நித்யானந்தா. இல்லாத ஒரு தேசத்தை இருப்பதாக விளம்பரப்படுத்தி ஐநாவுக்கே விபூதி எடுக்கிறார். அதற்கெல்லாம் மேலாக மற்றும் ஒரு ஏமாற்று வேலையையும் சமீப காலமாக செய்ய தொடங்கியிருக்கிறார் நித்தி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா, பண்டைய இந்து தேசத்தின் மறுமலர்ச்சி என்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் நித்யானந்தா. அந்த புத்தகத்தை கைலாசா தேசத்தின் அடிப்படை அரசியல் சாசனமாக அறிவிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். இந்த சூழலில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆன்மீக பெரியவர்கள், பல்வேறு துறைகளையும் சார்ந்த முக்கியஸ்தர்கள் என பலருக்கும் அந்த புத்தகத்தை வழங்கி வருகிறார்கள் நித்தியின் சீடர்கள். ஆஸ்திரேலிய இஸ்கான் அமைப்பின் நிர்வாகி அனிருத்த தாசர், ஐநா சர்வதேச உறவுகள் அமைப்பில் பணிபுரியும் ஹான்ஸ் டோர்லியான், மெர்லி பார்பான் என தொடங்கி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜகவின் தேசிய இளைஞர் அணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா, தெலுங்கானாவின் நரசிம்மபேட்டா எம்எல்ஏ மாதவரெட்டி என பலருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம். புத்தகத்தை வழங்கியதில் பிரச்சனை இல்லை. அது விளம்பரப்படுத்தப்படும் விதமும் அதையொட்டி நடக்கும் அரசியலும் தான். புத்தகத்தை வழங்கியதை விளம்பரப்படுத்தும் நித்யானந்தா, கைலாசா தேசத்தின் தூதுவர்கள் புத்தகத்தை வழங்கினார்கள் என்கிறார். ஒரு தேசத்திற்கு தான் தூதுவர்கள் இருக்க முடியும். கைலாசா யூனியன் என்பது தேசமல்ல, அது ஒரு சிவில் சொசைட்டியாகத்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலருக்கும் புத்தகங்களை வழங்கி விளம்பரப்படுத்தி என் தேசத்தின் தூதர்கள் முக்கியஸ்தர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள், என்னுடைய அரசியல் சாசன புத்தகத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நிறுவ முயற்சிக்கிறார் நித்தி. இதிலுள்ள உள் அரசியல் புரியாமல் ஏதோ புத்தகம் கொடுக்கிறார்கள் என எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர். புத்தகத்திலேயே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா என்று அச்சிடப்பட்டிருப்பதை படித்து பார்த்துவிட்டாவது பெற்றிருக்கலாம். விஷயம் புரியாமல் பலரும் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதுதான் சிக்கலாகிறது என்றனர் விரிவாக. நித்யானந்தாவின் திருவண்ணாமலை சீடர்கள் சிலர் கூறுகையில், நித்யானந்தா மீது 2 பெண்களை கடத்தி சென்றதாக குஜராத் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது. அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிய லெனின் என்பவருக்கு 4வது முறையாக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது கர்நாடகா நீதிமன்றம். இப்படி நித்யானந்தாவுக்கு சட்ட முடிவுகள் சாதகமாகி வரும் நிலையில் ஒரு புத்தகம் கொடுப்பதை பெரிய விவகாரமாக்கி புது சிக்கலை உருவாக்க பார்க்கிறார்கள். தடைகளை உடைத்தெறிந்து விரைவில் நாடு திரும்புவார் நித்யானந்தா என்கிறார்கள். புத்தாண்டில் புது சர்ச்சையை பற்ற வைத்துவிட்டார் நித்தி. எங்கெல்லாம் வெடிக்க போகிறதோ. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம்.
அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.